ஸ்கிரிப்ட்ஸ்க்காக நான் இந்த வீடியோல என்னென்னலாம் பண்றேன் அப்படி நீங்க முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மணி வந்து 6:30 ஆயிருச்சு. இப்போதான் நான் தூங்கி எந்திரச்சேன். நான் குளிச்சிட்டு ரெடி ஆகி நம்ம சவாலஞ்ச ஸ்டார்ட் பண்ணிரலாம். காலையில நான் வந்து குளிச்சி எல்லாம் ரெடி ஆகி வந்துட்டேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் yellow colorலயே பண்ணியாச்சு. yellow color வளையல், yellow color கம்மல், yellow color பொட்டு எல்லாமே yellow colorலயே பண்ணியாச்சு. yellow color இதில தான் வந்து நான் சாப்பாடும் போட்டுர்க்கேன். yellow color டம்ளர்ல இருந்து தண்ணி ஊத்தி இருக்கேன். எனக்கு பிடிச்ச இட்லி உப்புமா எங்க அம்மா பண்ணி தந்திருக்காங்க. அது yellow colorல பண்ணி தந்திருக்காங்க. இப்போ வாங்க நம்ம இட்லி உப்புமாவை சாப்பிட ஆரம்பிச்சிரலாம். சாப்பிடும் போது வந்து பேச கூடாது, அதனால சாப்பிட்டு பேசலாம். உங்களுக்கு வேணும்னா சொல்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா செஞ்சு காட்டுறேன். தண்ணி வந்து எல்லாம் yellow கலர்ல வராது. டம்ளர் மட்டும் yellow கலர்ல வெச்சிருக்கோம். எங்க அம்மா கொடுத்தது நான் ஒரு துளி வைக்காம ஃபுல்லா சாப்பிட்டேன். நீங்களும் உங்க அம்மா கொடுக்கறத ஃபுல்லா சாப்பிடுங்க. எனக்கு ஒரு சின்ன ஆன்லைன் கிளாஸ் இருக்கு, அத முடிச்சிட்டு மீட் பண்ணலாம். மணி வந்து 11 ஆச்சு. நான் கரெக்ட்டா கிளாஸ் முடிச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வாங்க மேங்கோ ஜூஸ் குடிக்கலாம். இந்த மேங்கோவை அடிச்சிட்டு மேங்கோ ஜூஸ் எடுத்துட்டு வரேன். மேங்கோ ஜூஸ் வந்து இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா அடிச்சு எடுத்துட்டு வந்தாச்சுன்னு. இப்போ வாங்க குடிச்சு பார்த்தறலாம். அம்மியாக நம்ம மேங்கோ ஜூஸ் குடிச்சு முடிச்சாச்சு. வாங்க லஞ்ச் டைம்ல மீட் பண்ணலாம். மணி வந்து கரெக்ட்டா 1:30 ஆகுது. லஞ்சுக்கு நான் என்னென்ன வச்சிருக்கேன்னு வாங்க பார்க்கலாம். சாம்பார் சாதம், கோஸ், அப்புறம் ஒரு வாழைப்பழம். வாங்க சாப்பிட ஆரம்பிச்சிரலாம். சாப்பிட்டு முடிக்க போறேன். லஞ்ச வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்தது ஒரு வாழைப்பழம். இதுக்கே கும்முன்னு இருக்கு. வாழைப்பழத்தை சாப்பிட்டு நம்ம முடிச்சுக்கலாம். முடிச்சாச்சு. நல்லா வந்து மென்று சாப்பிடுங்க, அப்போதான் வந்து நம்ம உடம்புக்கு நல்லது. வாங்க ஸ்நாக்ஸ் டைமில் மீட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு 2 கிளாஸ் இருக்குது. அது என்ன கிளாஸ்னா இவிஎஸ் கிளாஸ் இருக்குது, மேத்ஸ் கிளாஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நான் உங்களே மீட் பண்ணுறேன். மணி வந்து கரெக்டாக 6 ஆகுது. எனக்கு இப்போ தான் ஆன்லைன் கிளாஸே முடிஞ்சுது. இப்போ வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட கரெக்டாக இருக்கும் வந்தேன். எங்கள் அம்மா வந்து கிச்சனில் வந்து ரொம்ப ஸ்மெல்லாக இருந்துச்சு. என்னென்னு போய் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்ச பொட்டேட்டோஸ் சிப்ஸ் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் எனக்கு ஒரே குஷியாக போட்டுச்சு. கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எதுக்குன்னா அதுவும் yellow கலர்லேயே செஞ்சுருக்காங்க. எதுக்கு செஞ்சேன்னா yellow கலர் சேலஞ்சுக்காக செஞ்சேன் அப்படின்னாங்க. அதனால எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸ்பைசஸ் எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பிடிக்கும். அதனால் அம்மாக்கிட்ட சொல்லிட்டேன் கொஞ்சம் ஸ்பைசஸ் அதிகமாக போடுங்கன்னா. அதனால் அதிகமாக போட்டு வந்திருக்காங்க. என்னோடய ஃபேவரட் பொம்மையே தூக்கிட்டு வந்தாச்சு. ஜாலியாக இருக்கும் சாப்பிடும்போது. இதை பார்த்துட்டே சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். வாங்க சாப்பிட்டு பார்த்துடலாம். இந்த பொம்மைக்கு ஒரு சிப்பு கொடுத்துட்டு இருந்தாலும் எனவே பார்த்துட்டு உங்க அம்மா வந்து இதை பொறிச்சு தந்திருக்காங்க. எப்பவுமே சாப்பிட மாட்டேன். ஆயில் ஐட்டம் அவ்வளோக்கா நான் சாப்பிடவே மாட்டேன். இன்றைக்கி தான் எங்கள் அம்மாவை பொறிச்சு சொல்லி நான் சாப்பிட்ருக்குறேன். அதுவும் இந்த லேஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் சாப்பிடவே சாப்பிடாதீங்க. அது ஏன்னா அது வந்து ரொம்ப அன்ஹெல்தி. இப்போவே நான் வாங்கிட்டு வந்தாலும் அவங்களாம்
அம்மா வந்து அதை வேண்டாம் திருப்பி கொடுத்துருவான் திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கொடு நானும் திருப்பி கொடுத்துருவேன். உனக்கு வந்து சாப்பிடணும்னு ஆசைப்படும். ஆனால் எங்கள் அம்மா விடவே மாட்டாங்க. அது எப்போ கண்ணில் எங்கள் அம்மா பார்த்துட்டாங்கன்னா திருப்பி கொடுத்துரு அப்படின்னு செஞ்சுட்டு வந்துடுவாங்க. அதான் நம்ம வீட்லேயே செஞ்சு எங்கள் அம்மாட்ட சொல்லிடுவேன் என்ன வேணுமோ அதை வந்து எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்துருவாங்க. அதை தான் நான் இப்போ இதை வந்து சாப்பிட்ருக்கேன். முடிச்சிடலாம். இவன் பாருங்க ஒன்றும் இதை சாப்பிடாம வச்சுருக்கேன். நான் சாப்பிட்டே முடிக்க போகிறேன். நான் வந்து நைட்டு வந்து டின்னருக்கு என்ன சாப்பிட போகிறேன்னு நீங்கள் முழுசாக வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அங்கே டின்னருக்கு மீட் பண்ணலாம். இப்போ வந்து 8:30 ஆயிடுச்சு. எனக்கு நான் வந்து ஹோம் ஒர்க்கு கிராஃப்ட் ஒர்க்கு அதெல்லாம் முடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால வந்துட்டு 8:30 ஆயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் நேரமாகவே சாப்பிட்ருப்பேன். நைட் நிறைய காய் போட்டிருக்கோம் சேலஞ்சு தானே. அதனால எதுக்கு இந்த பீன்ஸ் அந்த மாதிரியெல்லாம் பொறுக்கி வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம எல்லோ அந்த கிச்சடி மட்டும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு வந்து எடுத்து வச்சிட்டேன். நான் வந்து அதையெல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். காய் நல்லா சாப்பிடுவேன். இப்போ வாங்க கிச்சடி சாப்பிட்டு பார்த்துடலாம். இது வந்து நானே ப்ரிப்பேர் பண்ணேன். இந்த ரெசிபி வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு காட்டுறேன். எல்லோ சேலஞ்ச் முடியும். எனக்கு கொஞ்சம் நேரம்தான் இருக்குது. டைம் ஆகிட்டே இருக்குது. எனக்கு வந்து முடியறதா கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எல்லாமே எல்லோ கலர்லேயே பண்ணி கடைசியில் முடியறது பார்த்தா மாறி இருக்கும்ல. யாராக இருந்தாலும் அப்படி தானே இருக்கும். அவ்வளோதான், நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிச்சு. டின்னருங்கிறக்க பிரேக்ஃபாஸ்ட்டு டிஃபன்ட்டேன். நம்ம டின்னர் முடிஞ்சிருச்சு. டின்னர் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. நான் வந்து இதில் இந்த சேலஞ்சில் சாப்பிட்டது வந்து எல்லாமே ஹெல்த்தி ஃபுட் தான். அன்ஹெல்த்தி ஃபுட்டு என்னென்னா அந்த எண்ணெயில் அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டது தான். அதுவும் எண்ணெயில் பொறிச்சது நான் சொல்லியிருப்பேன். எண்ணெயில் பொறிச்சது அதிகமாக சாப்பிடாதீங்க. நம்ம உடம்புக்கு ஹெல்த்தே இல்லை, அன்ஹெல்த்தி. எனக்கு வந்து இதோட பாதாம் பால் குடிக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். இதே எனக்கு வந்து வயிறு ஃபுல்லாகிடுச்சு, கும்னு இருக்குது. அதனால எங்கள் அம்மா வந்து மஞ்சள் பால் வந்து பாதாம் எல்லாம் போட்டு பண்ணி வச்சுருந்தாங்க. அது வந்து பார்த்து தானே குடிக்கலான்ட்டு இருந்துச்சு. சாப்பிட்டு குடிக்கலாம் அப்படின்னு இதே கும்முன்னு ஆயிடுச்சு. அதனால் வந்துட்டு நான் எதுவுமே குடிக்கல. இதோட வந்து என்னோட சேலஞ்சை முடிச்சுக்கிறேன். நான் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லோரும் சேலஞ்சை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி அந்த பெல் பட்டனையும் மறந்துடாமல் கிளிக் பண்ணிடுங்க. பை குட்டீஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.